இந்த சொத்துக்கே அதிபதி நீயும் உன் தம்பி வினோத்து தான் அதான் ஒரு ஐடியா போட்டேன் இப்படி நம்ம பிளான் பண்ணணும்னா எல்லா சொத்தும் எங்களுக்கு தானே கிடைக்கும் அதனால தான் நான் இப்படி வேலை செஞ்சேன் ஏங்க இந்த சொத்துக்காக போய் உங்க பொண்ணுடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்களே எங்க கொஞ்சமாச்சும் மனசாட்சியும் இல்லையா இதுல என்ன தப்பு இருக்கு என் பொண்ணு முன்னாடியே சக்தி மேல ஆசைப்பட தான் செஞ்சா அத தான் நான் நிறைவேற்றி வச்சேன் இது ஒண்ணு தப்பிலே என்ன சக்தி இப்ப என்ன பண்ண போறீங்க இதை நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்து நான் எஃப்ஐஆர் கூடவா இல்ல உங்க குடும்ப முடிச்சுக்கிறீங்களா பரவாயில்ல சார் இதான் எங்களுக்கு யார் பண்ணனாங்கன்னு இப்ப தெரிஞ்சிச்சு சார் ஒன்னு போலீஸ் பிரச்சனையே ஆக்க வேண்டாம் சார் இதை நாங்களே சால்வ் பண்ணிக்கிறோம் சார்

சும்மா இருடி கூட புருசேர்த்த கூட்டு கலவாணிதான்டி

முடியவே முடியாது நியாயப்படி பாத்தீங்கன்னா இங்க குடும்பமே வீட்டை விட்டு வெளியில போகணும் சரி மனசார நான் இறக்கப்பட்டு பாவம் பிள்ளைகள் வெளியில போய் கஷ்டப்படுமேன்னு உங்களை மட்டும் நான் வீட்டுல வச்சிருக்கேன் ஆனா இவருக்கு இனிமேல் இந்த வீட்டுல இடமே கிடையாது இப்படிப்பட்டவரால வீட்டுல இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருமானு தெரியல தயவு செய்து இனிமேல் அவர் வீட்டுல இருக்கவே கூடாது வெளியில போ சொல்லு கரெக்டா சொன்னமா என்ன நீ உங்க வீட்டுக்காரர் தப்பு பண்ணிட்டு வெக்கமே இல்லாம வந்து என்ன வந்து அடிக்க வரீங்க

வாய முடிடி சி இந்த பிச்சைக்கார வீட்டுல இருக்கிறதுக்கே நான் டீசெண்டா வாடகை கொடுத்துட்டு வெளியில நிம்மதியா வாழ்ந்துட்டு போக முடியும் ஓ இவ்வளவு ரோஷம் இருக்கிற மனுஷன் ஆஹ் வெளியில போய் கஷ்டப்பட்டு நல்ல வாடகை எல்லாம் கட்டினதுக்கு தான் தெரியும் வீட்டோட அருமை போங்க போங்க ஏய் நான் வரேன்டி இவங்க என்னடி என்னைய தொடர்த்துறது நானே கிளம்புறேன் என் பேக்கெல்லாம் எடுத்துக்கூட நான் கிளம்புறேன் நீங்க வேணா மானம் கட்டி வேணா இந்த வீட்டுல இருங்க வரணும்னா என் பின்னாடி வேணா வரணும்னா வரலாம் இல்லன்னா இங்கேயே இருங்க

புருச மன்னன தப்புக்க போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்காம அவன வீட்டை விட்டு துரத்தனம் என்ன சந்தோஷப்படு வாங்க சக்தி எல்லாரும் வீட்டுக்குள்ள போலாம் சரிமா குமாரி வா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜூலி நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிச்சு ஆமா ஆண்டி என் தம்பியோட நிச்சயதார்த்தத்தை நல்லா கிராண்டா நடத்தலாம்னு நினைச்சேன் நீங்க தான் சொன்னீங்க சிம்பிளா வீட்லயே வச்சுக்கலாம்னு இதுல என்னமா இருக்கே கல்யாணத்தை வேணா நம்ம கிராண்டா பண்ணிக்கலாம் ஆ சரி ஆண்டி என்னமா ஹரிணி இப்போ உனக்கு சந்தோஷம் தானா ஆமாமா சந்தோஷம் இல்லாம இருக்குமா அம்மா அப்பா கிட்ட என்னமா சொல்லுவ ஆமாடி உங்க அப்பா வேற வெளியூருக்கு வேற போயிருக்காரு பாத்துக்க சரி அவர் வந்தவரும் நான் எப்படிதான் சொல்லி சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியல இப்படியும் காட்டு கத்து கத்துவாரு அஞ்சாறு திட்டு திட்டு வாரு வாங்கிட வேண்டியதான் அவர் என்ன பண்றது என் தம்பியும் ரொம்ப நல்ல பையன் கண்டிப்பா அங்களுக்கு பிடிக்கும் ஆமா ஜோலி நீ சொல்ற மாதிரிதான் மாப்பிள்ளை தான் பிடிக்காது அவ கூட முதல்ல பயந்துட்டு தான் இருந்தேன் சரி இந்த பையன் எப்படிப்பட்ட குணமோ என்ன ஏதுன்னு ஆனா இப்ப நேர்ல பாத்தவரை தான் தெரியுது பையன் என்ன நல்ல குணமா இருக்கான் ஆமா ஆண்டி எங்க ஃபேமிலியே அப்படிதான் நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க

தெரியாம போய் ஒரு என்ன பண்றது கேட்க மாட்டா இப்ப தாலி எழுத்து இப்படிதான் இருக்கோன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் இவ்ளோ நடக்குதுன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே நான் பண்ண ஒரு தப்பால தானே இந்த ஜூலிக்கு அடங்கி போக வேண்டியதா இருக்கு பூ வரசி இருக்கட்டோ இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுடலாம் பெரியமா ஜூலே கல்யாணதேரி அழைக்கமா வச்சுக்கலாம் ஆன்ட்டி நீங்களே ஒரு நல்ல நல்ல பாட்டு சொல்லுங்க ஆன்ட்டி பெரியமா நான் அவர்கிட்ட கேட்டேட்டே அப்புறமா நான் ஃபோன்ல அப்பா நான் இனிமே விஜய் என் கைக்குள்ள நான் சொன்னதெல்லாம் அவர் ஆகணும் சரி நாங்க வரோம் சரிமா போயிட்டு போயிட்டு வாங்க சஞ்சய் விஜய் வரேன் சரிங்க போயிட்டு வாங்க சரி

சூழ்நிலை அப்படி பாசம் இல்லாத மாதிரிதான் நடிக்க வேண்டியது இருக்கு உம்மா இன்னுமே சொல்ற எனக்கு ஒரு டவுட்டுவா தேடி சொல்லு ஓ நீ தானவம் எல்லா தப்பு பண்ணு கடைசில வந்து போட்டோக்கார அப்பா உள்ள பள்ளி சண்ணி போட்டுட்டான் ദേവി യുവശ്രീ നന്ദിനി ി സന യുവീകലി ഉഷ അരവിന്ദൻ അരവിന്ദൻപ്രിയ ജയ് ഇലകോവൻ ദുർഗരാജേന്ദ്രൻ കിശോർ അർപ്പുദമണി ജീവ അനുഅമുദൻ ഹേമാശ്രീ അരിവി ശങ്കർ തങ്കം സുരേഷ് பிரேமலதா ஹபீஸ் அஃபா லாரன்ஸ் வசந்த் ஜெயபால் தஸ்மீம் ஜமல் அமீரா நாகலட்சுமி பிரீத்தி மாரிமுத்து மோகன பிரியா ஃபெமினா டயஸ் பிரபாகர் பாலசுந்தர் உங்கள் அனைவருக்கும் பூமாரியின் சார்பாக ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க